தட் இஸ் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ இந்த பூஸ்டர் அசம்பிளி பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன், இதில் எதனா தப்பு இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ இந்த பூஸ்டர் அசம்பிளி வந்து ஏன் இப்போ அதிகமான வாகனங்களில் வருது அப்படின்னிங்கன்னா, பழைய காலத்து வண்டிங்க பார்த்திங்கன்னா இந்த பூஸ்டர் இல்லாமல் மேனுவலாக வரும். அதாவது இது பிரேக் மாஸ்டர் சிலிண்டர், இதுலேருந்து ஆயில் ப்ரெஷர் தான் பேக் ரெண்டு வீலுக்கு போகுது. இங்கே அழுத்துகிற இந்த ராடு பிரேக் பெடலில் வந்து இந்த ராடு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே அழுத்துகிற ராடு இந்த உள்ளக்கிற பிஸ்டனை தள்ளும்போது இது வழியாக ஆயில் வெளியே வரும். வெளியே வந்து ஒரு ரியர் வீல் சிலிண்டருக்கு பம்ப் ஆகிறதுனால அப்போ பிரேக் ஷூ வந்து பிடிக்கும். இதுதான் பழைய சிஸ்டமாக இருந்தது, அதனால் ரொம்ப ஹார்டாக இருக்கும் பிரேக்கு. அந்த பிரேக்கை அழுத்தினோன்னா சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா பம்ப் பண்ணி ரெண்டு வாட்டி பிரேக் பம்ப் பண்ணி பிரேக் அடிப்பாங்க, அப்போ தான் பிரேக் நிற்கணுவாங்க. இல்லைனா பெடல் உள்ளே போகிற கம்ப்ளைண்ட் வரும், நிறைய கம்ப்ளைண்ட் வரும். அது ப்ரெஷர் வந்து கரெக்டாக இருந்தால் தான் அப்போலாம் வேலை செஞ்சிருந்தது, அது ரொம்ப ஹார்டாக இருந்தது. அதனால் பிரேக் வந்து ஹை ஸ்பீடில் வந்து அந்த பிரேக்குங்க நிற்காது, ஹில்ஸ்லலாம் பிரேக்குங்க நிற்காது. அதனால் அந்த மேனுவல் டைப் பிரேக்கை வந்து எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வேக்கம் டைப் இந்த பூஸ்டர் டைப் வந்தது. இது வேக்கம் டைப் பூஸ்டர்ன்னுவாங்க, இது வந்து ஒரு டபுள் பூஸ்டர் டைப்பு. இதை பற்றி நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இதை எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு கயிறு இழுக்கிற போட்டி ஒன்று மனசில் வச்சிங்க. அதாவது ரெண்டு பக்கமும் ரெண்டு ரெண்டு பேர் கயிறு இழுக்கிறாங்க, சென்டராக அந்த சென்டர் பாயிண்டில் ரெண்டு பேரும் இழுக்கும்போது சரிசமமாக இழுத்துன்னு இருக்காங்க. அப்போ டக்குன்னு ஒருத்தர் விட்டவொன்னே இந்த பக்கம் இருக்கிற இந்த பக்கம் இருக்கிறவங்க மிக வேகமாக இழுப்பாங்க. இதே சிஸ்டம் தான், இந்த பேசிக்கோட சிஸ்டம் தான் இந்த பூஸ்டரில் இருக்குது. இது வந்து ஒரு டயஃப்ராம் இருக்கும், இது டபுள் பூஸ்டரு, இதில் ஒரு டயஃப்ராம் இருக்கும். இந்த டயஃப்ராம் பக்கம் பார்த்திங்கன்னா அட்மாஸ்பியர் ஏர் இருக்கும், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே வேக்கமால் கிரியேட் பண்ண ஏதாவது ஆல்டர்னேட்டர். இதை பாருங்கள், இந்த ஆல்டர்னேட்டர்லேருந்து ஒரு வேக்கம் ஓஸ் ஒன்று வரும். இந்த வேக்கம் ஓஸ் வந்து இதில் கனெக்ஷன் ஆகி இதுலேருந்து ஒரு வேக்கம் எப்போ பார்த்தாலும் இழுத்துக்கினே இருக்கும், அதாவது உறிஞ்சிக்கினே இருக்கும் காற்று. அப்போ இங்கே ஒரு வெற்றிடம் ஏற்படும். அப்போ இந்த வெற்றிடமும் இந்த ஒரு பக்கமும் இது அட்மாஸ்பியர் பக்கமும் ஒரு பக்கமும் ரெண்டுமே இருக்கும். இப்போ நம்ம பிரேக் பெடலில் அழுத்தும் போது என்ன ஆகும்னா, இது வெற்றிடம் அதிகமாகிறதுனால அட்மாஸ்பியர் ஏர் சீக்கிரமாக உள்ளே வந்து இந்த பிரேக்கோட ராடை மொத்தமாக சேர்ந்து தள்ளும். அதாவது இந்த பூஸ்டர் வந்து நம்ம அழுத்துறதுக்கு ஹெல்ப் தான் பண்ணோம். அதாவது எல்லோரும் நினச்சிக்கிறாங்க பூஸ்டர் வந்து அதுதான் முக்கால்வாசி வேலை செய்யுதுன்னு அப்படி கொடுக்குறாங்க. ஏன்னா பிரேக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு வந்து எல்லாமே ஹெல்ப் தான் பண்ணுமே தவிர அதுங்க ஃபுல்லாக அந்த அந்த பிரேக்கோட வந்து கையாளாது. அதுக்கு வந்து நம்மளுடைய வேலையை கொஞ்சம் கம்மி பண்ணும். அதாவது இங்கே நீங்கள் அழுத்தும் போது இந்த பிரேக் பூஸ்டர் என்ன ஆகுனா, இங்கே வெற்றிடத்தினால இங்கே அட்மாஸ்பியர் ஏர் இந்த வழியாக உள்ளே போய் இந்த பிரேக் பூஸ்டரை மிக வேகமாக வந்து உங்களை செயல்பட வைக்கிது. அப்போ உங்களுக்கு இங்கே அழுத்தும் போது உங்களுக்கு அந்த ஏர் வந்து அந்த அந்த ஏர் வந்து உங்களுக்கு வெற்றிடமாகனால உங்களுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணும்போது இங்கே ஆயில் வெளியே வருது. இப்போது இதை இன்னும் பற்றி விளக்கமாக சொல்லணுன்னா, இப்போ பாருங்கள் இங்கே ஒரு பூஸ்டர் இருக்குது, இது சிங்கிள் பூஸ்டரு. இப்போ வர வண்டிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் பூஸ்டர் வருது. இது ஒரு வெற்றிடம், இதுவும் ஒரு வெற்றிடம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டயஃப்ராம் இருக்கும். இந்த டயஃப்ராம் வால்வ் வந்து என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு இந்த பூஸ்டர் வந்து இது பண்ணும். இருங்க, இந்த பூஸ்டரை பிரிச்சுக்கிறேன். இந்த டயஃப்ராம் வால்வ் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த பூஸ்டருக்கு நடுவில் எப்படி இருக்கும், இந்த ஒரு வெற்றிடமும் இந்த ஒரு வெற்றிடமும் எப்போவுமே உங்களுக்கு இருக்கும்போது இந்த நடுவில் இந்த டயஃப்ராம் வால்வ் வந்து எந்த பக்கம் வெற்றிடம் இப்போ திடீர்னு பிரேக்கை மெதிக்கிறீங்கன்னா ஃபுல்லாக வந்து இப்படி பிடிக்கும். அப்போ வந்து உங்களுக்கு பிரேக்கை அழுத்தும் போது உங்களுக்கு அந்த நம்மளுடைய லைட்டாக கால் அழுத்தினா கூட நம்மளுடைய காலோடு சேர்ந்த அந்த பெடல் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆகி அந்த பிரேக்கை வந்து அதிகமாக பிடிக்கும். இப்போது நிறைய நம்ம மெக்கானிக்கே சொல்ல முடியாது, ஏன்னா சில பேர் வந்து தெரியும், சில பேருங்களுக்கு தெரியாது. அதனால் எங்கே ஓஸ் இருக்கும் லீக்கும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவங்களோட வேலை டென்ஷனு அந்த மாதிரி உங்களுக்கு மைண்ட் டென்ஷன் அதிகமாக இருக்கும்போது ரொம்ப இந்த ஃபால்ட்டில் வந்து அவங்களுக்கு டைம் இல்லாதும்போது அந்த ஃபால்ட் கண்டுபிடிக்கிறதுனால சில பேர் அந்த தவறு பண்ணிவிடுவாங்க. அதாவது என்னென்னா, இந்த வேக்கம் ஓஸ் இருக்குது பாருங்கள், இந்த ஓஸ்லேருந்து ஆல்டர்னேட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேக்கம் டியூப் வரும். இப்போ வர மாடல் வண்டியிலலாம் பார்த்தீங்கன்னா வேக்கம் பூஸ்டரு இந்த டர்போ பூஸ்டர் இந்த மாதிரிங்கெல்லாம் அதோடய வேக்கம் வந்து சைடில் அதுலேருந்து எல்லா ஓஸ்லாம் வந்து பிரிஞ்சு போய் வேக்கம் எல்லாம் யூஸ் பண்ணி தான் எல்லா வேலையும் செய்யுது. இப்போ இதுக்கு வர கனெக்ஷனில் எதனா ஒரு கனெக்ஷனு உங்களுக்கு ஓப்பனாக இருந்ததுன்னா இந்த வேக்கம் அங்கே போய் இதில் இழுக்கிற வேக்கம் அங்கே வேக்கம் இழுத்துரும். அதாவது இந்த எப்போவுமே இந்த பிரேக் பூஸ்டர் கல் மாதிரி ஆகிடுச்சுன்னா, அதாவது ஹார்ட் ஆகிடுச்சுன்னா இந்த பிரேக் பூஸ்டருக்கு வர ஓஸை நம்ம முதல்ல செக் பண்ணோம். அதுக்கப்புறம் பிரேக் பூஸ்டர் ஓஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது, எல்லாம் கன்ஃபார்மாக நல்லா இருக்குது அப்படின்ட்டா இந்த ஆல்டர்னேட்டரில் வர வேக்கம் பம்பை வந்து நம்ம செக் பண்ணணும். இந்த ஆல்டர்னேட்டரில் வர ஒரு வேக்கம் பம்ப் வரும், இந்த வேக்கம் பம்பை வந்து நம்ம செக் பண்ணோம். இந்த வேக்கம் பம்புக்கு சின்ன சின்ன ப்ரஷ்ஷுங்க வரும், இதுதான் இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு வேக்கமாக செக்ஷன் பண்ணோம்.
அந்த அந்த காற்றோட வெற்றிடத்தை வந்து ஏற்படுத்துறதே இந்த ஆல்டர்னேட்டர் தான். இப்போ மாடர்ன் காருங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஜின்லேயே வேக்கம் பம்புங்கெலாம் வருது. இந்த வேக்கம் பம்பு போயிடுச்சுன்னா என்ன ஆகுனா உங்களுக்கு பிரேக் கல் மாதிரி ஆகும், ஆனால் அதுக்கு பூஸ்டர் மாற்றணுன்ற அவசியமே இல்லை. அதே மாதிரி என்றைக்குமே பூஸ்டர் போயிடுச்சுன்னா பெடல் உள்ளே போகாது. இது நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா பூஸ்டர் போயிடுச்சுன்னா பெடல் உள்ளே போயிடுச்சுன்னா அது பூஸ்டரோட கம்ப்ளைண்ட்டு, உங்களுக்கு பெடலே ஃப்ரீயாக உள்ள போகுது, பம்ப்னா தான் நிற்கிது, அந்த மாதிரிலாம் எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. பூஸ்டர் போயிடுச்சுன்னா பெடல் ஹார்ட் ஆகிடும். அதே மாதிரி ஸ்லோ ஸ்பீடில் வண்டி பெடல் ஹார்ட் ஆகுறது, ஹை ஸ்பீடில் பெடல் ரொம்ப கல் மாதிரி இருக்குது, பிரேக்கோட ஆக்ஷனே இல்லை அப்படின்றதெல்லாம் இதோட கம்ப்ளைண்ட்டு தான். இந்த பிரேக் பூஸ்டர் நல்லா இருக்கா அப்படின்னு செக் பண்ணோன்னா நீங்கள் வண்டியில் போய் இக்னிஷன் கீ ஆன் பண்ணி பிரேக் பெடலை ப்ரெஸ் பண்ணுங்கள். பிரேக் பெடல் ப்ரெஸ் பண்ணி வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது பிரேக் பெடல் ஒரு 3 இன்ச்சு கீழே இறங்கும். அப்படி இறங்கும்போது பிரேக் வந்து பூஸ்டர் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த பிரேக் பூஸ்டரை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும்னா அதுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் தான் செய்யணும். எப்போவுமே வண்டியை ஆஃப் பண்ணும்போது, இந்த ஆஃப் பண்ணி அந்த வண்டியை வந்து ஒரு ஆஃப் பொசிஷனில் இருக்கும்போது நம்ம பிரேக் பெடலை அதிகமாக ப்ரெஸ் பண்ணக்கூடாது. அப்படி அதிகமாக ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா இங்கே வேக்கம் வந்து இருக்காது. வேக்கம் இல்லாத டைமில் நீங்கள் டயஃப்ராமை வந்து அழுத்தும் போது இந்த உள்ளே இருக்கிற டயஃப்ராம் கிழிஞ்சி போகிறதுக்கோ அது வந்து கட் ஆகிறதுக்கோ நிறைய சான்ஸ் இருக்குது. எப்போவுமே பிரேக் பூஸ்டர் அதிகமாக போகிறது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெதிக்கிறது பிரேக்கு இல்லை, அதாவது வண்டி ஆஃப் பண்ணின்னு இருக்கும்போது மெதிக்கிறதுனால தான் பிரேக் பூஸ்டர்லாம் கம்ப்ளைண்ட் வரும். எப்போவுமே இந்த பிரேக் பூஸ்டரை நீங்கள் வந்து வேலை இப்போ மாற்ற போகிறீங்கன்னா இந்த பிரேக் பூஸ்டர் கன்ஃபார்மாக இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் மாற்றுறீங்கன்னா இந்த எம்சி அசம்பிளோட தான் மாற்றணும், அதாவது மாஸ்டர் சிலிண்டரோடு தான் மாற்றணும். இதை புதுசு போட்டு இதை பழசு போடும்போது மாஸ்டர் என்ன கம்ப்ளைண்ட் வரும்னா மாஸ்டர் சிலிண்டர் சில நேரங்களில் வீக் ஆகி இந்த பிரேக் ஆயில் ஃபுல்லாக பிரேக் ஃப்ளூயிடு வந்து ஃபுல்லாக போய் பூஸ்டரில் உங்களுக்கு நிரம்பிடும். அப்போ பூஸ்டரில் நிரம்பும் போதே அந்த டயஃப்ராம் கீஞ்சி போயிடும். அதனால் பிரேக் பூஸ்டரை எப்போ மாற்றும் போதும் நீங்கள் மாஸ் சிலிண்டரோடு மாற்றினீங்கன்னா, இல்லை மாஸ் சிலிண்டரோட சர்வீஸ் பண்ணி அதுக்கோட சர்வீஸ் கிட்டை யூஸ் பண்ணி சர்வீஸ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரேக் பூஸ்டர் கம்ப்ளைண்ட் வராது, நீங்கள் செய்கிற வேலை பக்காவாக இருக்கும். அதேமாதிரி பிரேக் பூஸ்டருக்கு உங்களுக்கு வேக்கம் லைனு எல்லாமே மெயினாக வேக்கம் லைனு எல்லாமே செக் பண்ணோம். இது ஒரு ஒன் சைடு வால்வ், இது இந்த வால்வ் எல்லாமே கரெக்டாக ஒர்க் பண்ணுதான்னு பார்த்துட்டு தான் நம்ம பிரேக் பூஸ்டரை பண்ணோம். அதேமாதிரி இந்த பிரேக் பூஸ்டரோட இந்த ராடில் வந்து நீங்கள் நம்ம எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக அவங்க வந்து கம்பெனியே இந்த வண்டிக்கு இந்த டிஸ்டன்ஸுக்கு தான் இப்படின்னு போட்டு மெயின்டைன் பண்ணி பெடலில் வைப்பாங்க. இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது என்னாகனா உங்களுக்கு பெடலோட ஏற்றம் இருக்கும் அதிகமாகி பிரேக் சில நேரங்களில் ஸ்லோ ஸ்பீட்லேயே ஜாம் ஆகிற கம்ப்ளைண்ட்டு கூட வரும். அதனால் பிரேக் பூஸ்டரை வந்து நம்ம எதையும் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. சில காரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி ஓட்டமே இருக்காது, ஆனால் சில பாடியில் இங்கே இத்து போய் தண்ணி உள்ளே போயிட்டு இங்கே பாடியை இத்து போயிட்டு இந்த இது பாடியில் ஃபிட்டிங் பண்ணுற இடம் இந்த இடமே உங்களுக்கு துருப்பிடிச்சி ஓட்டையாகும். வெளியெலாம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், பிரேக் பூஸ்டர் இதுவாக இருக்கும், ஆனால் இங்கே துருப்பிடிச்சி ஓட்டை விழுந்ததுனா கூட பிரேக் பூஸ்டர் பிரேக் பிடிக்காது. அந்த கம்ப்ளைண்ட்னால் கூட உங்களுக்கு பிரேக் ரொம்ப ஹார்ட் ஆகிடும். அதனால் எப்போ மாற்றும் போதும் மெக்கானிக் நண்பர்களை நீங்கள் பார்க்கும்போது இந்த பிரேக்கோட பூஸ்டரை வந்து கரெக்டான செக் பண்ணி கரெக்டாக சர்வீஸ் பண்ணி போடுங்க, அப்போது நல்லாயிருக்கும். இல்லைன்னா பிரேக் பூஸ்டர் யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி எடுத்துகிட்டு ஒரே பிரேக் பூஸ்டர் புதுசு போட்டிங்கன்னா திருப்பி அந்த பிரேக் பூஸ்டர் ஒரு 5 வருஷம் வரைக்கும் அதுக்கு நம்மளுக்கு உழைக்கும். அந்த மாதிரி பிரேக் பூஸ்டரையும் மாஸ் சிலிண்டரும் சேர்த்து மாற்றும் போது இது எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராது. பிரேக் வண்டி ஆஃப் பண்ணியிருக்கும் போது இந்த பிரேக் பூஸ்டரை நம்ம பிரேக்கை வந்து மெதிக்கும் பொழுது இந்த பிரேக் பூஸ்டர் நிறைய டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஒரு வண்டியை பிரேக்கை வேலை பார்த்துட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணாமல் பிரேக் ஏர் எடுக்கும்போது என்ன ஆகும்னா பிரேக்கை பம்ப் பண்ணி வெறும் வண்டி என்ஜினை ஐட்லிங் ஆடாமே நீங்கள் பிரேக் பம்ப் பண்ணி வெறும் ஆஃப் பண்ண என்ஜினில் எடுக்கும்போது பிரேக் பூஸ்டர் கண்டிப்பாக கட் ஆகும், அந்த வேலை சரியாயிடும், அப்புறம் இதோட வேலை அதிகமாகும். ஆனால் ஒன்று போனால் ஒன்று வருது அப்படின்னுவாங்க, அது இதனால தான். வீலில் வர சிலிண்டர் எல்லா சிலிண்டரையும் செக் பண்ணிவிட்டு பிரேக் லைனிங் எல்லாமே செக் பண்ணிவிட்டு இந்த பிரேக் பூஸ்டர் கன்ஃபார்மாக இதான் அந்த ஃபால்ட்டு தெரிஞ்சு இதை மாற்றினீங்கன்னா இந்த பூஸ்டர் எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. இது மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.